ஹாய், வெல்கம் டு சித்தூர் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் குழந்தைங்களை இனிமேல் திட்டவே மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக்கு ரீட் பண்ணும்போது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அண்டர்லைன் பண்ணி வைப்போம். இது மாதிரி ஹைலைட்டர் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி வைப்போம். இந்த ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ ஆஃப்டர் சம்டைம்ஸ் இது வேண்டாம், இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அதை ரிமூவ் பண்ணுறது வெரி டிஃபிகல்ட். ஆனால் இந்த டிப்பை யூஸ் பண்ணிங்கன்னா குயிக்காக ரிமூவ் பண்ணிடலாம். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு இது மாதிரி ஒரு காட்டன் பட் எடுத்துகிட்டு லெமன் ஜூஸில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஹைலைட்டர் மேலே ஜஸ்ட்டு வச்சு அப்படியே ஜஸ்ட்டு ஒரு ரோல் பண்ணுங்கள். ஈஸியாக அது ரிமூவ் ஆயிரும். இந்த டிப் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெர்மனன்ட் மார்க்கர். இது நம்ம எழுதினோம்னா இது அழிக்கிறது ரொம்பவே கஷ்டம். சில சமயம் பசங்க டைனிங் டேபிளில் அல்லது ரைட்டிங் டேபிளில் ஸ்டடி டேபிளில் இந்த மாதிரி ஸ்கிரிபிள் பண்ணி வச்சிட்டாங்கன்னா இதை அழிக்கிறது ரொம்பவே சிம்பிள். நீங்கள் கவலையே பட வேண்டாம். அதுக்கு ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு காட்டனில் ஒரு 4-5 ட்ராப்ஸ் எடுத்துட்டு அதை ஜஸ்ட் அப்படியே வைப் பண்ணி எடுத்துருங்க. வெரி சிம்பிள், வித்தின் 10 செகண்ட்ஸில் அதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 க்ரேயான்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ராயிங்க்கு கலரிங்க்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. அதே சமயம் நம்ம வீட்டில் இருக்கிற வாலில் எல்லாத்துலேயும் இது மாதிரி வரைஞ்சி கோடு போட்டு வச்சுருவாங்க. இது ரிமூவ் பண்ணுறது வெரி சிம்பிள். நம்ம எல்லார் வீட்லேயுமே டூத் பேஸ்ட் இருக்கும். அந்த டூத் பேஸ்ட், எண்ணி டூத் பேஸ்ட் எடுத்து அது மேலே இது மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஜெல் மட்டும் வேண்டாம். அடுத்து ஒரு இது மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு தண்ணியில் நனைச்சிட்டு அது மேலே வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ பாருங்கள், க்ரேயான்ஸ் இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு. இன்னும் நிறைய டிப்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.